ஒரு மாதம் நம்ம எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பே பண்ணுறதுனால 56 லட்சம் ரூபாவில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு 42 லட்சம் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபா சேவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோனா ஜஸ்ட் பை ஆடிங் 1 EMI எவ்ரி இயர். ஸோ 32,000 நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்கன்னா 12 மாதம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் போயிட்டு 32,000 கட்டினீங்கன்னா 14 லட்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் சேவ் பண்ணியாச்சு. ப்ளஸ் நமக்கு லோனோட டென்யூரம் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் போட்டது நமக்கு 20 இயர்ஸ்லேயே முடிஞ்சு 20 இயர்ஸ்லேயே முடிஞ்சிடும். 5 வருஷம் கம்மி ஆயிடுச்சு. 14 லட்சமும் என்ன பண்ணுறோம் நம்ம அமௌண்ட்டையும் சேவ் பண்ணியாச்சு ஜஸ்ட் பை பேயிங் 1 EMI எக்ஸ்ட்ரா. ஆனால் இதை எந்த பேங்க் காரங்களும் பெருசாக சொல்றது ஹைலைட் பண்ணி சொல்லலாம். சொல்ல மாட்டேன் இப்போ இன்கம் வருது சொல்ல போகிறோம். என்னன்னா ஒரு 40 லட்சம் லோனுக்கு 32,000 இஎம்ஐ நம்ம பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் தி திங் இஸ் இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் இஎம்ஐ எடுத்துக்கோங்க, நம்ம 32,000 பே பண்ணுறோம். பட் வேற அதில் நீங்கள் கட்டுற 32,000 உங்களோட கடன்ல 40 லட்சத்துல எவ்வளவு அடையணும், வெறும் 3,800 தான் அடையும். பேலன்ஸ் 28,300 எதுக்கு போகும் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போகும். ஸோ நார்மலாவே பேங்கிங் சிஸ்டமே இருக்கட்டும், எந்த லோனா இருக்கட்டும், எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வட்டியை தான் அதிகமா எடுப்பாங்க. வட்டி முடிச்சிட்ட பிறகு தான் உங்களுக்கு அசலுக்கே வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுனா 32,000 நீங்க கட்டிக்கிட்டே வரீங்கன்னா இப்போ இந்த 40 லட்சம் லோனு ஜஸ்ட் ஒரு 30 லேக்ஸ் ஆகிறதுக்கு, ஒரு 10 லட்சம் கம்மி ஆகிறதுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 147 மாசம். ஸோ மோர் தென் லைக் ஒரு 12 இயர்ஸ் கிட்ட ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 12-12.5 வருஷம் வந்து ஒரு 10 லட்சம் கம்மி ஆகிறதுக்கே உங்களுக்கு 12.5 வருஷம் ஆயிடுச்சு. பட் இதே நீங்க இதுக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கட்டிருக்கீங்க இந்த 12.5 வருஷத்துக்குள்ள, ஸோ இந்த 12.5 வருஷத்துல 10 லட்சம் நீங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள வட்டி மட்டும் எவ்வளவு கட்டிருக்கீங்கன்னா 37,37,000 ரூபா கட்டிட்டோம் ஆல்மோஸ்ட். இப்ப நீங்க ஒரு 10 வருஷத்துல என்ன பண்ணிருக்கீங்கன்னா வட்டி மட்டும் தான் கட்டிருக்கீங்க, வட்டி மட்டும் 37 லட்சத்துக்கு கட்டிருக்கோம். இதுல என்னன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நீங்க 32,000 14 வருஷம் போட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க 47.5 லட்சம் ரூபா கட்டிட்டீங்க 10 இயர்ஸ்ல 12 இயர்ஸ்ல எடுத்த லோனே 40 லட்சம் தான். நம்ம இப்போ மக்களுக்கு என்ன தெரியலனா 20-25 வருஷம் தானே வச்சுக்கோம், 12 வருஷம் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டோம் இஎம்ஐ கட்டிட்டோம். அப்போ கிட்டத்தட்ட 50% தான் இருக்கும் நமக்கு, அப்படியா கம்மியாயிருக்கும் பேலன்ஸ் இருக்க ஒரு லட்சம் 20 லேக்ஸ் வந்து நம்ம கட்டி முடிக்கலாம் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு. போய் பேங்க்ல நின்னீங்கன்னா கடைசியில் எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா இன்னும் 30 லட்சம் கட்டணும்னு வந்து நினைக்கும். நம்ம பாதி பாதி முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம், ஆனால் முடிஞ்சது என்னவோ பார்த்தீங்கன்னா வெறும் 20% 25% தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த தெரியாததுனால தான் நிறைய பேர் இந்த சைக்கிளில் மாட்டிக்கிறேன். இப்போ சில பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா நான் வந்து இஎம்ஐ 25 வருஷம் போட்டாலும் ஒரு 5-10 வருஷத்தில் எப்படியாவது சேர்த்து வச்சுட்டு ஒரு 10th இயரில் நான் பல்காக கட்டிடுவேன் முடிச்சிடலாம். ஆனால் அந்த 10 வருஷம் கழிச்சு நீங்கள் கட்டுறதுல யூஸ் இல்லை, ஏன்னா ஆல்மோஸ்ட் 40 லட்சம் எதுக்கு போயிடுச்சு உங்களுக்கு, இன்ட்ரெஸ்ட்கே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கட்டினீங்கனாலும் அந்த வட்டி உங்களுக்கு திருப்பி வரப்போறதில்ல, பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை ஃபுல்லாக வாங்க போகிறோம், 30 லட்சத்தை கட்டிட்டு முடிக்கணும். அதில் அப்போ யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு ஒரு 40 லட்சம் ரூபா லோனுக்கு 10 வருஷத்துக்கு திருப்பி 40 லட்சம் வட்டியை கட்டி முடிச்சிட்டீங்க. அப்போ யாராவது ஒருத்தர் ஒரு கிளியர் ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவில் வாங்கின காசை 10 வருஷத்துல டபுளாக கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு 30 லட்சம் கட்டினா யாரும் யோசிக்க மாட்டோம். ஆனால் ஹவுசிங் லோன் இந்த மாதிரி லோன் வரும்போது அது நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி ஈஸியாக முடிக்கலான்றதா இந்த இதில் கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது இதை வந்து தப்பிக்கிறதுக்கு. இதை வந்து நம்ம நம்மளோட அட்வான்டேஜுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா இஎம்ஐ எவ்ரி இயர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ 12 மாதம் 32,000 ரூபா கட்டிட்டு இருக்கீங்கனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு ஒரு மாதம் நம்ம எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பே பண்ணுறதுனால 56 லட்சம் ரூபாவில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு 42 லட்சம் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபா சேவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோனா ஜஸ்ட் பை ஆடிங் 1 EMI எவ்ரி இயர்.